அனைத்து மாணவர்களும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் சாம்பாடுட்ட படம் படித்து கொண்டிருக்கின்றோம். போனங்களா? அதாவது முந்தைய கிளாஸில் உங்களுக்கு திறப்பட்ட விடயம் என்னென்னா, ஒரு கணக்கு வழங்கப்படுத்தி போட்டு கணக்கு செய்து கொடுத்தோம் பிள்ளைகள். அதில் மூன்று கணக்கு செய்து வாங்கணும், செய்து கொடுக்கணும். அதை தொடர்ந்து இன்றைக்கு நாங்கள் ஒருங்க சாம்பாடு வச்சு சாப்பிட்டோம் பிள்ளைகள். ஓகே, அந்த மூன்று கல்வியையும் பார்த்துட்டு சாப்பிடும் என்னென்ன தீர்த்து பிரமாணம் காண்பது என்று பார்த்து நாங்கள் இந்த ரெண்டு கேள்வியும் பார்ப்போம்னு சொன்ன பிள்ளைகள் பார்ப்போம். ஓகே பிள்ளைகள், பாருங்கோ. முதலாவது பைசக ஒன்றுங்கள் ரெண்டு, சக பைசக மூணுங்கள் நாலு, கவனத்தின அறிந்து வந்திருக்கிறார். இந்த கணக்கில் முதலாவது பார்க்கணும் பிள்ளையால், பை ரெண்டு இடத்துல இருக்கிறார். ஆகவே ரெண்டு இடத்துல இருக்கிற பையனை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் பண்ணா, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன கூட்டணும், முதலாவது இவ ரெண்டு பேரையும் கூட்டணும் பண்ணா என்ன செய்யலாம் பிள்ளைய சொல்லுங்க. அப்போ என்ன செய்யலாம், போ மாசம் ரெண்டுக்கு நாலு போ மாசம் எத்தனை நாலு, ஆகவே என்ன செய்யப்போம் போ மாசம் நாலு, இவர் எத்தனை வாரா இப்போ நாலா வார, அப்போ நாலா வரணும் பண்ணா டெண்டு எத்தனை ஆள் வரைக்கும் இந்த நாலு வந்துருப்பார் சொல்லுங்க. அப்போ டெண்டா, ஆகவே மேலே ரெண்டாவது இருப்போம் வயசாகும். அதே மாதிரி ஆனால் அங்காள பாருங்க, வையுங்கள் ஒன்று, வயசாக மூணுங்கள் நாலு. ஓகே, அங்காள உங்களுக்கு தெரியுது. இனியும் செய்யலாம், ஒன்று ஒரே பகுதி எந்த எழுதலாம் அப்படின்னு, நாலு பகுதியும் ஒரே பகுதிக்குள்ள எழுதலாம், ரெண்டு கூட்டி போட்டு எழுதலாம். பைசாகும் சரியா, பைசா நான் பிரக்கெட் எடுத்து போடுறேன்னா அவளத்துக்கும் சகாக்கிறது கூட்டு போடுறது, அங்கால நாங்கள் சமன்பாடு கால ஹேலே இருக்க போகிறேன். ஓகே, இனி என்ன செய்ய போறேன், ரெண்டாள வயசாக ஒன்றை பிறக்க போகிறேன், ரெண்டாள வயிற பிறக்கிறேன் ரெண்டு வை, ரெண்டாள ஒன்றை பிறக்கினா ரெண்டு சக வை கொண்டு சமயத்தினு கட்டம் ரெண்டு வையும் வையும் எத்தின மூன்று வை, அப்போ மூன்று வை சார்ந்த சக ரெண்டு சய மூன்று, ஆக என்ன வரப்பது சய ஒன்று நாலு. சரி, இது என்ன செய்யப்படும் இல்லையா, வைய மட்டும் இஞ்சால் வச்சிருக்க போறோம். ஆகவே நான் இஞ்சா செய்கிறேன், மூன்று வை சய ஒன்று, இந்த பை இந்த நாலு போய் அங்கால பெருக்கப்படுவேன், ஒன்றை பெருக்கினா நாலு செய்யலாம். பார்ப்போம் முதலாவது நாளைக்கு அது இதே மாதிரி தான், என்ன ரெண்டுக்கு மூணு போக மாசத்துல ஆறு, ஆறு வரக்கூடிய மாதிரி இதை போற பிள்ளையர், ஆறு வரக்கூடிய மாதிரி வேற ஒன்று மண்டா ரெண்டு எத்தனை ஆள் பிரிக்கணும் ஆறு பேரும், மூன்று ஆள் பிரிக்கணும் ஆறு பேரும். அப்ப அதே மாதிரி அடுத்த பகுதியில் மூன்று எத்தனை ஆள் பிரிக்கணும் ஆறு பேரும், ரெண்டு ஆள் பிரிக்கணும் ஆறு பேரும். மேலங்களையும் வேற ஆறு கொண்டு வரணும், ஆறு கொண்டு வரணும், இதுல மூன்றாள் பேருக்க மேலும் மூன்றாள் பேருக்க போறோம். அடுத்த பேருங்க இவர ஆறு கொண்டு வரணும், மூன்று ஆறு கூட ரெண்டாள் பேருக்கும் மேலையும் ரெண்டாள் பேருக்கும். ஓகேதானே, அடுத்த பாப்போம் செவன் ரெண்டு. இப்போ நீங்க ஒரே ஆக்களை கூட்டலாம் இல்லையா, இது மூண்டை இப்போ மூன்று எக்ஸ்ல இந்த எக்ஸ் கழிச்சுப்பட்ட ரெண்டு எக்ஸ் கழிச்சா எக்ஸ், ஒன்பதோட ஒன்பதுல இருந்து சே ரெண்டு கழிச்சா எத்தனை சக ஏழு, கீழே என்ன வரப்போது ஆறு செவன் ரெண்டு. இந்த ஆறு என்ன இந்த முழுவதையும் பிரிக்கிறார், பிரிக்கிற ஆறு இல்லா பண்ணணும்னா அங்கே அளவுக்கு பிரிக்கப்படுவார், எக்ஸ் சக ரெண்டு தர
X in the Purman of Minerva, pendant Erdway and Kalibur, pendant Lente, early Kalibur Taranda, but in Erva, and then the X in the Purman of Manche. Okay, the lamb like it come. I went in Yarta in the Bagapora. Orungame. We were on a glen and for the glass of the Brown Purple, I went the glass from the mana, the apple from the nun, a shady finger. Okay, now I got a little poem. Orungame. ஒருங்கம சாம்பாடுன்னா என்ன முதலாம் பாருங்கோ இப்ப பிள்ளைய இவ்வளவு நேரம் செய்தாங்க இவ்வளவு நேரம் செய்தபடி எங்களை பாருங்க எக்ஸோ வையோ ஏதோ ஒரு தெரியா கணியம் தந்திருந்தா எக்ஸோ வையோ ஒரு தெரியா கணியம் தந்திருந்தா நாங்க சாம்பாடு தேய்க்கிற முறையில செய்திருப்போம் ஆனா இதுல பாருங்க அடுத்த ஒருங்கம சாம்பாடுன்னா டெண்டு தெரியா கணியம் டெண்டு தெரியா கணியத்துக்கு நாங்க டெண்டு சாம்பாடு தேவை அப்ப அந்த டெண்டு சாம்பாடுகளை தீர்த்து நாங்க பெருமானத்தை காண்றதா என்னன்னு சொல்லுவாங்க ஒருங்கம ஒரு சாம்பாடு நாங்க தீர்த்து காண்றதுக்குள்ளே ஒரு சாம்பாடு இப்ப பாருங்க இத பாருங்க இப்ப எக்ஸ் ஏழு சமம் பன்னெண்டா எக்ஸ் பிரமாணம் காணணும்னா அங்கே ஒரு தெரியாது தெரியா கணியம் இருந்தா ஓகே பிள்ளையா அது பாருப்போ எக்ஸ் பிரமாணம் பண்ணி ஏழு இல்லா பண்ணணும் ஆக ரெண்டு பக்கம் என்ன வேலை கழிக்கும் வேலை கழிச்சுனா எக்ஸ் பிரமாணம் இதே வினா பிள்ளையா ரெண்டு எக்ஸ் என்ன செய்ய போறோம் செண்டு தெரியா கணியம் அப்ப செண்டு தெரியா கணியம் ஆகவே செண்டு சாம்பாடு பயன்படுத்திதான் நாங்கள் பொறுமான கால ஆகவே இதுல இருந்து உங்களை போலாங்க ஒருங்கம சாம்பாடு இல்ல செண்டு சாம்பாடு பயன்படுத்தி நாங்கள் சமப்படுத்தி சீக்கிரதா என்ன இருக்க போதும் ஒருங்கம சாம்பாடு ஓகே பிள்ளையல் சில ஒரு அட்டவணை மாதிரி ஒரு தரப்பட்டிருக்கு பாருங்க ரெண்டு எக்ஸக வயசமான ஆறு சரியா இந்த எக்ஸக வயசமான ஆறுண்டா ஆறு வரக்கூடிய மாதிரி எக்ஸுக்கும் பையும் பெருமானம் போடும் எக்ஸக வயசமான ஆறுன்ற இந்த ஒரு ஒரு சாம்பாடு எக்ஸும் தெரியா கணியம் பையன் தெரியா கணியம் என்ன வேற போது ஆறாரு சொல்ல வர்றது போல அப்ப எக்ஸுக்கு பூஜ்ஜியம் எடுத்திருந்தாரு எக்ஸ் அப்படியே கூடி கொண்டு போற எக்ஸுக்கு ஒன்று எடுத்திருந்தா பை அஞ்சா இருப்ப ஒன்றோட அஞ்சா கூட்டினா ஆறு ஆறு வரக்கூடிய மாதிரி என்னையும் கூடி கூடி மாறி எழுத போறோம் அப்ப எக்ஸுக்கும் எக்ஸ் மூன்று எடுத்திருந்தா பையன் என்ன பிரமாணத்தை எடுத்திருப்பார் மூன்று எடுத்திருப்பார் இது ஒரு சமன்பாடு ஓகே இவர் ஒரு சமன்பாடு இவர் முதலாம் சமன்பாடு ஓகே பாருங்க அடுத்தது இவே ரெண்டாங்க எக்ஸ்ல இருந்து பைய கழிக்க வரதுன்னு அப்ப ஒரு பெருமாணத்துல இருந்து எக்ஸ்ட பெருமாணத்துல இருந்து பைய கழிக்க போறோம் உதாரணமா ரெண்டு பேரும் வரமாட்டோம் ஏழுல இருந்து நாங்கள் அஞ்ச கழிச்சு விடமாட்டா ரெண்டு வரலாம் தான் சரியா ஆனா எங்களுக்கு இதுல சொல்லி எக்ஸ்ட பெருமாணங்களுக்கு ஏற்ற வரை போட்டீங்க பாருங்க எக்ஸ் ஆறு எடுத்தா பையன் எடுத்தார் நாலு எடுத்தார் எக்ஸ் அஞ்சு எடுத்தா பை மூன்று எடுத்தார் அப்ப வித்தியாசம் எங்களுக்கு என்ன வரணும் ரெண்டு பேரும் வித்தியாசம் எங்களுக்கு ரெண்டு பேரும் வேணும் முதல் சாம்பாடு என்ன வந்து தண்ணி கூட்ட வரதாரு இப்ப இதை கழிக்க வரதாரு ஓகே இப்ப நான் இதுல இருந்து உங்களை சொல்ல போறேன் இதுல இருந்து உங்களை சொல்லலாம் ரெண்டுக்கு பொதுவா இருக்கு பாருங்க கூட்டம் எங்களுக்கு ஆறு வரணும் முடியாது ரெண்டையும் கூட்ட ஆறு வரணும் கழிக்க ஆறு வரணும் அப்ப ஆறா இருப்பார் சொல்லுங்க பாபு ஆறா இருப்பார் சொல்லுங்க ரெண்டுலேயும் பொதுவா இருக்கணும் பாருங்க முதல் சாம்பாடு பாருங்க கூட்டைக்கு ஆறு விரோணும் அப்ப ஆறு விரோணம் மட்டும் யார் யார் வந்திருப்பார் எக்ஸுக்கு ஒரு பொறுமான பையக்கு ஒரு பொறுமான வந்திருப்பார் இப்ப எக்ஸு இந்த இதுலயும் பொதுவாக இருக்கணும் இல்லையா அதுலயும் பொதுவாக இருக்கணும் அவர் தான் என்ன வேற இருக்க எக்ஸுக்கும் பையக்கும் பொறுமானம் கவனிங்கோ பாருங்க எக்ஸுக்கு ஆறுண்டா பையக்கு என்ன நாலு அது இருக்கிறாரா வேற முதலாம் அந்த முதலாம் மட்டவணையில இருக்கிறாரா இல்ல இப்படியே பார்த்து கொண்டு போவோம் யார் யார் பிறந்தாருன்னு பார்ப்போம் இப்போ பாருங்க இதை பாருங்க எக்ஸுக்கு நாலுண்டா
பையுக்கு ரெண்டு, அதாவது நாலுல இருந்து ரெண்டை கழிக்க வாரது எத்தனையா இருக்க போறார், 6000 பேர். அதாவது எக்ஸின் பிரமாணம் 4, மையின் பிரமாணம் 2. இதே இது பிள்ளையர் அதுலயும் இருக்கிறார். அதாவது காற்றன் இந்த ரெண்டு செட்டு, அதாவது இதே லட்சம். இதே மாதிரி என்ன கூட்ட வாரதும் இருக்குது பாருங்க, கூட்ட வாரது இதுல பாருங்கோ, எக்ஸுக்கு 4, வையுக்கு 2. அதாவது எக்ஸ் வை சமயத்துல 6, அப்ப எக்ஸ் என்ன 4 எடுத்திருந்தாருன்னா வைய ரெண்டு எடுத்துருந்தா கூட்டம் உங்களுக்கு தெரியும். அப்ப இவர் முதலாஞ்சாம் படம் ரெண்டாஞ்சாம் படம் ஒரு அட்டமணியை போட்டு நாங்க அதுல இருந்து காணக்கூடியவர். இப்ப கண்டமன் எக்ஸ் இந்த புறமான என்னவா இருக்க போறோம், 4, வையின் புறமான வையின் புறமான. ஆகவே உங்களுக்கு தெரியும் ஒரு அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் செய்யலாம். ஆனா பிள்ளைகள் இப்படி செய்யறதுல உள்ள இடர்பாடு என்ன, இடர்பாடுண்டா என்னவா இருக்க போகுது, ரெண்டு அட்டவணை போடணும், ரெண்டு அட்டவணை போட்டு அவளை எப்படி எங்களும் எழுதணும், பிள்ளைகள் எழுதி போட்டு தான் நாங்கள் பார்க்கணும். ஆகவே எங்களுக்கு கணக்கு செய்யறதுல சிக்கல் இருக்கு. ஆகவே தான் என்ன எவ்வாறு சமபடம் தீக்கிறேன்றது பற்றி பார்க்க போறோம். இந்த முறையில பயன்பட செய்யலாம், ஆனா இது செய்யறதுக்கு எங்களுக்கு என்ன நேரம் கூட இருக்கு. ஏன் செய்யணும், எக்ஸ்ரே பையன் கூட்ட வாரதுக்கு 6 அனைத்து விடயங்களும் அனைத்து கோவிலையும் எழுதுவோம். இதே மாதிரி என்ன செய்ய போறோம், எக்ஸ்ல இருந்து பையன் கழிக்க வர 2, அது வலி அப்படி கழிக்கக்கூடிய நம்பர் அவளத்தையும் எழுதுவோம். அப்புறம் என்ன செய்யணும், ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிற அளவு நாங்கள் எழுதுவோம், அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஆகவே தானே இது என்ன மாதிரி நான் கணக்கு முறையில சீக்கிரம் ஓகே கவனிப்போம். இது ஒரு விநாயகம் ஓகே. இதை பாருங்க, எக்ஸ் வயசமன் 6, அதே மாதிரி எக்ஸ்ரே ரெண்டு ஓகே. இதுல பாருங்க பெரியா கணியங்கள் என்னென்ன, முதலாவது இனங்கான பெரியா கணியங்கள் என்னென்ன, யார் எக்ஸும் இருக்கிற வயசு இருக்கிற எக்ஸும் இருக்கிற சார் சரி. அப்ப இவர நான் முதலாம் சாமர்ன்றார், இவர் என்ன சில பேருங்க பிள்ளைகள் சில முதலாவது நான் செய்ய போறேன். இது ஒரு ஆளு நிப்பாட்டணும், யார் எக்ஸை நிப்பாட்டணும், பையன் முதலாஞ்சாம் பாடல் ரெண்டாஞ்சாம் பாடல ஒரு ஆளை நிப்பாட்டணும். இப்ப யாரை நிப்பாட்ட போட மாட்டோம், நாங்கள் தான் பிள்ளைகள் முடிவெடுக்கணும். எக்ஸை நிப்பாடலாம், பையன் நிப்பாடலாம். நான் பிள்ளைகள் பையன் நிப்பாட்ட போறேன், பையன் நிப்பாட போறேன்னா பையன் இல்லா பண்ண வரும். அப்ப பையன் இல்லா பண்ணணும் மட்டும் முதலாஞ்சாம் பாடையும் ரெண்டாஞ்சாமையும் கூட்டணும், எல்லாம் கழிக்கணும். இப்ப பேருங்கோ இதுல கூட்டுறதோ கழிக்கிறதுன்றது உங்களை இதுலதான் இருக்க முடியாது. இப்ப பாருங்க வையக்கு முன்னுக்கு குறுகிய கவனிப்பேன், வையக்கு முன்னுக்கு என்ன குறி இருக்கிற சாகு குறி இருக்க, முதலாஞ்சாம் பாடம் சாக இருக்கிறார், பிறந்த சாக இருக்கிறார். ரெண்டாஞ்சாம் பாடல என்ன இருக்கிறார், சைய இருக்கிறார். ஆகவே நாங்க கூட்டற இப்ப பாருங்க பிள்ளையர் சகவாய் செஞ்சால இவ ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், இல்லா பண்ணணும்னா நீக்கணும். அப்ப இவ ரெண்டு பேரும் நீக்கணும்டா, இதுல சகவ போட்டமண்டா இல்லையாண்டா சக போண்டா. இதே மாதிரி ரெண்டு ஒன்று கூட்டுறது இல்லை கழிக்கிறதானே ஓகே, உங்களுக்கு எழுதி காட்டணும் ஓகே. இதுல நான் கூட்டேன், அதாவது வேற வேற குறுகிட்டா கூட்டுறோம். அப்ப கூட்டேங்க பிள்ளை அது உங்களுக்கு தெரியும், சகவை சகவன் செய்ய வேண்டாம் சய. அப்ப பிரமாணம் என்ன, 0. இதே மாதிரி சகவை சயம் செய்யம் என்ன, சகவை. அப்ப எத்தனை, 2. உங்களுக்கு இதுல இருந்த ஒரு முடிவு தெரியும், இது இந்த ஒரு முடிவு தெரியும் உங்களுக்கு. வேற வேற குறி, வேற வேற குறி என்றா, வேற வேற குறி என்றா நாங்க என்ன செய்யலாம், கூட்டலாம். கூட்டினா என்ன நடக்கும், வேற வேற குறி வேற வெறும் வேற வேற குறி என்றா கூட்டினமெண்டா உங்களுக்கு என்ன பூஜ்யம் ஒரே குறி. இப்ப பாருங்க வயசாய வையன் இருக்கிற ஒரே குறி என்றா நாங்கள் என்ன செய்யணும், கழிக்கணும். ஒரே குறி என்றா சக குறி ஓடுறோம், இது விளங்கினா அப்படியே செய்யலாம் பூஜ்யம் வர. இதே சயவாய் ஒரே குறி சரியா, ஒரே குறி என்ன நாங்க என்ன செய்யலாம், கூட்டலாம். ஒரே குறி என்ன கழிக்கிறது இல்லையா, இப்ப கழிச்சு விட்டோம். இப்ப நாங்க கணக்கு வருவோம், கழிச்சு விட்டோம்னா இந்த இடத்துல கூட்டம் ஓகே. இப்ப இது என்ன உங்களை சொல்றேன், அவரை நிப்பாட்டணும், அவரை நிப்பாட்டணும்னா உங்களுக்கு என்ன செய்யணும், ஒரே வேற வேற குறி இருந்தாருன்னா கூட்டுவோம்ன்றது மைண்ட்ல எடுத்துக்கொள்ளும்.
அப்போ மைண்டில் வச்சுட்டேன் பிள்ளைகள். அப்போ வேறு வேறு உரிய வேறு டிபார்ட்மெண்ட் மட்டும் கவனிக்கோன்னு அதுக்கு முன்னுக்கு குறிய பார்ப்போம். ஓகே, இப்போ குறிய பார்த்துட்டேன். ஓகே, என்ன வேறு இடத்துல வேறு 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 உரிய. இப்போ வேறு வேறு குறியன்ன வழியால் நாங்கள் என்ன செய்யலாம், கூட்டி விட்டு அவர் இல்லாம. அப்போ முதலாம் சமன்பாட்டையும் ரெண்டாம் சமன்பாட்டையும் நாங்கள் கூட்ட போகிறோம். முதலாம் சமன்பாடு ரெண்டு அப்போ எழுதணும். முதலாம் சமன்பாடு ரெண்டாம் சமன் போட்டுட்டோம் பிள்ளையே அவங்க கூட்டி போட போகிறோம். ஓகே, கவனிங்கோ, எழுதுவோம். எக்ஸகவை எஞ்ச அளவுக்குற அதாவது இடப்பக்கம் இருக்கிற அவளத்தையும் கூட்ட போகிறோம். அதே மாதிரி வெளப்பக்கத்தில் இருக்கிற அவளத்தையும் கூட்ட போகிறோம். வெளப்பக்கம் என்ன ஆறோட ரெண்ட கூட்டம். அப்போ ஆறோட ரெண்ட கூட்டம் எட்டு. அது ஓகே. இந்த பேரங்க இல்லையா, இதில் வேறு எக்ஸும் எக்ஸும் எத்தனை எக்ஸ் ரெண்டு. இப்போ சகவை இது சகவை. அப்போ கூட்டையும் பூஜ்ஜியம் பெற மாட்டி. இப்போ கொஞ்சம் வெத்தாலே காணா. இப்போ எக்ஸுன்ற பிரமாணம் டென் எக்ஸ் சமன் தானே எட்டு. அப்போ எக்ஸுன்ற பிரமாணம் என்ன வேறு இருக்க போகிறது, எட்டுக்கு ரெண்டு. இப்போ எக்ஸ் சமன் என்ன வேறு இருக்க போகிற, நாலு. ஓகேயா, விளங்குதா பிள்ளையா? அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எக்ஸை கண்டுட்டோம், அதை கொண்டு போய் வையை காணணும். அப்போ வையை காணணும் மட்டும் என்ன செய்யணும், வையை காணணும் மட்டும் என்ன செய்யணும், வையை கொண்டு போய் பிரதியிட போகிறோம். இந்த முதலாம் சாம்பல் ரெண்டாம் சாம்பலில் கொண்டு போய் எக்ஸுன்ற பிரமாணத்தை கொண்டு போய் பிரதியிட போகிறோம். ஓகே, எக்ஸுன்ற பிரமாணத்தை கொண்டு போய் பிரதிதா எக்ஸ் சமன் நாலை ஒன்றில் பிரதியிட. இது எழுதணும் பிள்ளைகள், ஒன்றில் பிரதியிட. ஒன்றில் பிரதியிடன்னா என்ன, முதலாம் சாம்பலில் பிரதியிடட்டா. முதலாம் சாம்பல் என்ன, எக்ஸக வை சமன் ஆறு. எக்ஸுன்ற பிரமாணம் என்ன, நாலு. இப்போ வைசமன் என்ன இருக்க போகுது, ஆறுலேருந்து நாலு கிடைப்பான் வைசமன். உங்களுக்கு தெரியும் எக்ஸுன்ற பிரமாணம் வைன பிரமாணம். எக்ஸமன் நாலு, வைசமன் ரெண்டு. உங்களுக்கு இதில் இருந்தால் ஒரு கிளியர் ஒரு பூரண விளக்கம் நாங்கள் இருக்க முடியாது. என்னண்டு, முதலாவது நாங்கள் ரெண்டு பேர்ட்டையும் என்ன தெரியா கணையங்களை இனம் காணோம். பெரியா கணையங்களை இனம் கண்டுட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம், தெரியா கணையங்களை இனம் கண்ட அப்புறம் என்ன செய்ய போகிறோம், யாரை நிப்பாட்டணும், யாரை நிப்பாட்டணும்ன்றது அவைக்கு முன்னுங்க குறியலை அவதானிக்கணும்னு சொன்னான். சரிதானே, குறியலை என்ன வேறு இருக்க போகுது, நேர் பிளஸ் குறியண்டா பிள்ளைகள் என்ன செய்யணும், ஒரே குறியண்டா என்ன செய்யணும் கழிக்கணும், ஒரே குறியண்டா கழிக்கணும், வேறு வேறு குறியண்டா கூட்டணும். இப்போ உதாரணம் மூலம் வழி காட்டினா சரிதான். அப்போ இதில் வச்சுக்கொண்டு நீங்கள் கழிப்பீங்க அணைக்க ஒரு பொரு, அதாவது நீக்கப்பட்டதுன்னா மற்ற தெரியா கணையத்தின் பெருமானம் வருது. அப்போ இதில் வையை நீக்கினாங்க போல எக்ஸுன்ற பெருமானம் வந்தது. இப்போ எக்ஸை கொண்டு போய் நாங்கள் என்ன செய்யணும், முதலாம் சாம்பாடை ரெண்டாம் சாம்பலை விட தெரியும். சரிதானே இல்லையா, அப்போ உங்களுக்கு போல இப்போ நாங்கள் முதல் ஒரு முறை இருந்துதாங்க அட்டவணை முறை மூலம் நாங்கள் அதில் எக்ஸுன்ற வையின பெருமானங்களை நாங்கள் கண்டு பார்த்துனாங்க. அதை விட சுகமான முறை இது, இந்த ரெண்டுலே ஒன்றை நீக்கிற முறை இதை பார்த்தோம். ஓகே, இதே கணக்கப்பு இல்லையா, நாங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோம், பிரதியிடல் சரியா, அது மாறுதி நீக்கிற முறை தான் பார்த்தனாங்க. இப்போ நாங்கள் பார்த்தது என்ன, பிரதியிடல் முறை. பிரதியிடல் முறைன்றா ஒன்றில் ஒன்று இதை பாருங்க, இதை செய்கிறோம், இதுவும் வேறு ஒரு பெற்ற பிள்ளையே கவனிங்கோ. ரெண்டு முறையில் நாங்கள் படுத்திக்கலாம். இது பிரதியிடல் முறைன்றா ஒன்றை கந்தோம். இப்போ எக்ஸக வயசமே நாறு, இதில் என்ன செய்ய போகிறோம் பிள்ளைகள், எக்ஸ் எழுவா மாற்றம் செய்ய போகிறாங்க. எக்ஸ் எழுவா மாற்றம் செய்ய போகிறோம்டா, ஆறுலேருந்து வை கழிவிடுவேன், இங்கே இருக்கிற வை அங்கால போய் கழிவிடுவார். ஓகே, அப்போ எக்ஸ் அவன் என்ன வேறு இருக்க போகிறார், ஆறுலே வை. அதை கொண்டு வந்த பிள்ளைகள் அடுத்த ரெண்டாம் சாம்பாடு எக்ஸே வை சமன் ரெண்டு. இதில் கொண்டு போய் எக்ஸு கொண்டு போய் நாங்கள் ஆறு சேவையை பிரதியிட போகிறோம். ஆறு சேவையை பிரதியிட போகிறோம். அதைத்தான் நாங்கள் என்ன முறைன்னு சொல்லுவோம், பிரதியிடல் முறைன்னு சொல்லுவோம். ஆறு சேவையை கொண்டு வந்து பிரதிடுவோம். யாருக்கா நீ கொண்டு விடுவோம், எக்ஸுக்காக கொண்டு வந்து பிரதிட போகிறாங்க. சேவை சமன் இப்போ வேறு உங்கள் பிள்ளையா, பிரதிடுறது மூலம் எக்ஸுன்ற தெரியாக்கணியம் இருக்கிற அவரை நாங்கள் என்னத்தில் கொண்டு வந்து போடுவோம், வையில் கொண்டு வந்து போட்டுட்டோமோ இல்லையோ. முதலாம் சாம்பாண்ட பிள்ளையில் எக்ஸை நாங்கள் வையுக்கு மாற்ற போகிறோம். அதாவது எக்ஸமன் எக்ஸு எழுவா மாற்றம் செய்ய போகிறோம். எக்ஸமன் நான் ஆறு சேவை. அப்போ அடுத்த ரெண்டாம் சாம்பாள் என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் இருக்கிற இடத்துல கொண்டு போய் ஆறு சேவை பிரதிடுறோம். அப்போ நாங்கள் பிரதியிட்டோம்டா பாருங்க, தெரியா கணியம் இப்போ ஒரே தெரியா கணியமாக மாறிடுவேன். என்ன தெரியா கணியமாக இருக்கிறார், இப்போ பையன்ற தெரியா கணியம். அப்போ இது கூட்டுப்பாடமாடா, செய பையம் செய பையம் எத்தனை, செய ரெண்டு பை. உங்களுக்கு விளங்கி இருக்கு, இப்போ தெரியா கணியம் என்ன, பையன்ற தெரியா கணியம் வந்துட்டேன். இப்போ ஒரு தெரியா கணியம் ஒரு சமன்பாடு காணும். ஓகே, சுருக்கும் இந்த ரெண்டு வியங்களை கொண்டு போகும் பிள்ளையர். அப்போ இந்த ரெண்டஞ்சலை கொண்டு விடும், ஒன்று வந்து கழிவிடுவேன் ரெண்டு வியங்கள். ஓகே, இப்போ ரெண்டு பை இஞ்சால் இருப்பார், இங்கே ஆறுலேருந்து ரெண்டு போனால் எத்தனை, நாலு. அப்போ பையின பிரமாணம் என்ன இருக்க போகிறேன், நாலு ரெண்டு ஆறு வச்சு விடுவோம் எத்தனை,
பைசா இந்த வையை கொண்டு வந்து சரியா. அப்ப வைசமன் டெண்டர் கண்டுட்டா, அப்ப வைசமன் டெண்டர்ன்றது ஓகே. இதை கொண்டு போய் எக்ஸைய எக்ஸமன் ஆறு வயதாது, இதுல கொண்டு வந்து பிரதிடுவோம் பிள்ளையார் வைக்கு ரெண்டு பிரதிச்சா எக்ஸமன் என்ன இருக்க போற நான். அப்ப உங்களை தெரியும் ஒரு முறையை கொண்டு வந்து அதாவது பிரதிட முறை என்றா பிள்ளையர் என்ன ஒன்றில காண்றது, அதாவது ஒன்றில காண்றது என்ன ஏதாவது இந்த ஒன்று ஒரு எக்ஸைய வையை எழுவாம் அடைஞ்ச முதலாம் சாம்பல் எக்ஸைய வையை எழுவாம் அடைஞ்சோம் அதை கொண்டு வந்து என்ன செய்ய போறேன் ரெண்டாம் சாம்பல் பிரதி எடுவோம். இதனாலதான் என்ன இந்த முறை பிரதிகள் முறை. முதல் பார்த்த முறை என்ன மாறிலி அகற்றல், மாறிலி அகற்றல்னா என்ன ரெண்டு சாம்பால் என்ன ஒரு மாறிலியா அகற்றுறது, மாறியா அகற்றுற மாறி அகற்ற முறை. ஓகே மாறி அகற்ற முறை இதை பற்றி பார்த்துட்டோம்ல, இது நாங்கள் இன்னொரு உதாரணங்களை பார்ப்போம். இதுல பாருங்கோ டென் டைம் சக எம் சமன் பத்து, அடுத்த பாருங்க எம் சய எம் சமன் ஓகே. இதுல பாருங்க பெரியாக்கள் என்ன நிப்பாட்ட போறோம் சரி நான் எம் நிப்பாட்ட போறேன் நான் முடிவெடுக்கிறேன், நீங்கள் என்ன செய்ய போறீங்க என்ன நிப்பாட்ட போறேன் முடிவெடுக்கிறேன். சரி ஏன் நீங்க என்ன நிப்பாட்ட போறேன் முடிவெடுக்கிறீங்க, நாங்க முதலொரு கணக்கு செய்த நாங்க அப்படித்தானே. அப்ப முதலாவது என்ன நிப்பாடுற மாதிரி நீங்க செய்யற மாதிரியே நான் செய்து காட்டுற பிள்ளையால் என்ன நிப்பாட போறேன், என்னுக்கு முன்னுக்கு குறிய கவனிக்கணும் குறிய கவனிக்கணும் பாருங்க. மேல் முதலாம் சாம்பன் முதலாவது என்ன செய்வோம் இவர் முதலாம் சாம்பன் என்று போடுவோம்னா ரெண்டாம் சாம்பாடு போடுவோம். இதுலயே பார்த்தோன்னே நாங்க என்ன செய்வோம் இவர் முதலாம் சாம்பாடு ரெண்டாம் சாம்பாடு போடுவோம். அடுத்த என்ன செய்ய போறேன் ஆ யார் தெரியாக்கணைய மட்டும்தான் அவதானிப்போம் என்னும் எம்மும் என்றதான். அடுத்த என்ன செய்வோம் மூன்றாவது படிமுறை என்ன செய்வோம் யாருக்கு முன்னுக்கு என்ன கூறியிருக்கிறதான் இருக்கும் எம்முக்கு முன்னுக்கு ரெண்டுக்கும் சகதான் இருக்கிற எண்ணுக்கு முன்னுக்கு ரெண்டுக்கு முன்னுக்கு என்ன கூறியிருக்கிற சக இருக்க முதலாம் சாம்பாடுல சக இருக்கிற ரெண்டாம் சாம்பாடுல செய்ய இருக்கிற. ஆகவே நாங்க யார் நிப்பாட்ட போறோம் இப்ப எம்ம என்ன நிப்பாட போறோம் முடிவுக்கு வந்துட்டான் ஓகே. வேற வேற கூறி ஆகவே என்ன செய்யணும் ஒன்றுல இருந்து ரெண்டை கழிக்கணும், அதாவது ஒரு முதல் ஏதோ ஒரு சாம்பாடுல இருந்து இன்னொரு சாம்பாட்ட கழிக்கணும். அதுக்கு நான் சும்மா சொல்றேன் பிள்ளையால் இஞ்சாரம் வில பக்கம் இருக்கிற நம்பர், அதாவது முதலாம் சம்பளம் பத்து இருக்கிற பிள்ளையா ரெண்டாம் சம்பளம் ரெண்டு இருக்கிற வில பக்கத்துல இருக்கிற நம்பரை நீங்க இப்போ யார் பெரியதானமோ அதுல இருந்து சின்னதானதை கழிக்கிறேன் அந்த மாதிரி செய்யும். பத்துல இருந்து ரெண்டு மூணு இடத்துல எடுத்து அது முதலாம் சாம்பாடுல தான் ரெண்டாம் சாம்பாடை கழிக்க போறோம் முதல்ல வாங்கி இருக்கேன் சாம்பாடு பத்து இங்கே அழுதுவாம் ரெண்டேம் சகையன் அப்ப இனி என்ன செய்ய போறோம் கழிக்க போறோம் வேற வேற குறிய பிள்ளைங்க கூட்டணும் சரியா கூட்டம் கழித்தனு சொல்லிட்டேன் அவங்க கூட்டல அவங்க பார்த்து நான் கூட்டேன் ஓகே. பேருங்கோ இனி உள்ளுக்க பிறக்க போறோம் ரெண்டேம் இருப்பார் சக எண் இருப்பார் எம்மால உள்ளுக்க பிறக்கணும் எம் என்ன சகவாட என்ன பிறக்கிறான் சமன் பத்தாவது ரெண்டை பிறக்கிறான் பத்தாவது ரெண்டை கூட பன்னெண்டு ஓகே. சில பேருங்க இவர் இவரும் இல்லாம போயிடுவார் அப்ப டென் டைமும் எம்மும் எத்தனை மூணு டைம் சமன் எத்தனை பன்னெண்டு. அப்ப என் சமன் என்ன பேர் இருக்க போற பன்னெண்டு மூன்றால பிரிச்சு விட்ட மாட்டா என் சமன் நாலு ஓகே. இவரை கொண்டு போய் நான் முதலாம் சாம்பாடு ரெண்டாம் சாம்பாடு பிறகு இல்ல நான் ரெண்டாம் சாம்பாடு என் சமன் நாளை நான் ரெண்டாம் சாம்பாடு ரெண்டில் பிறகுடா ரெண்டில் பிறகுடா ரெண்டு வட்டம் போட்டு காட்டலாம் ரெண்டுன்றது என்ன ரெண்டாம் சாம்பாடு ரெண்டில் பிறகுட சரிதானே. அப்ப ரெண்டுல கொண்டு வந்து பிறகுட போறோம் என்ன ரெண்டாம் சாம்பாடு எழுதுவான் எம் சய என் சமன் ரெண்டு அதுல கொண்டு வந்து பிறகு போறேன் எம்முக்கு எத்தனை நாலு என் அப்ப இந்த சயவா இருக்கிறவர் அங்கே கொண்டு போவோம் ரெண்டு கொண்டு வருவோம் அப்ப என் சமன் என்ன இருக்க போறேன் ரெண்டு. இப்போ உங்களை இதுல எந்த விளங்கு இருக்கு எம்மின்ற புறமான நாலு என்ன புறமான ஓகே விளங்குதா பிள்ளையர். அடுத்தது நாள் சரி இப்ப யார நிப்பாட்ட போறோம் ஆயா தெரியா கனியம் ஏயும் இருக்கிறார் பியும் இருக்கிறார் யார நிப்பாட்ட போறோம் ரெண்டுலேயும் வேறது குணாங்கள் ரெண்டு குணாங்களை பற்றியும் நான் இப்போ சொல்ல போகிறேன். குணாமன்றது யார் யாருக்குமாண்டா இப்போ ஏ ரெண்டு என்றா
ஆர் குணகம் எடுப்ப, ஏ என்ற தெரியாக்கணியத்துக்கு முன்னுக்கு இருக்கிறாள், இந்த வேறக்க போற குணகம் மட்டும் சொல்லுவோம். இவர்ல யார் குணகம் இருப்ப, டென்ட்ன்றது குணகம் இருப்ப. இப்ப சரியான பிள்ளைய நாலு ஏ என்ற யார் குணகம் இருப்ப, நாலு பி என்ற யார் குணகம் இருப்ப, நாலுன்றது குணகமா இருப்ப. ஓகேயா, விளங்குதா? குணகம் என்றது அந்த தெரியாக்கணியத்துக்கு முன்னுக்கு இருக்கிறாள் தான், என்ன வேறது குணகம் என்று சொல்லுவோம். ஓகே பிள்ளையால், இதுல குணங்களை பார்ப்போம். முதலாம் சம்பளம் இரண்டாம் சம்பளம் சொன்னான், அதுக்கு அடுத்த யார் பார்ப்பான், தெரியாக்கணையும் யார் ஒன்று, தெரியாக்கணையும் யார் ஏயும் பி. அடுத்த யாரை சொன்னான், யாரை சொன்னான், அடுத்தது தெரியாக்கணையும் பார்த்துட்டான். அடுத்த யார் குணங்களை பார்ப்போம். இப்போ குணகம் என்ற யாரா இருப்பார், குணகம் இதுல ஏயும் இருக்கிறார் பியும் இருக்கிறார். இப்போ குணகம் என்ற யாரா இருப்பாருண்டா, குணகம் ஏயும் பியும், பிக்கு முன்னு குணகம் பார்ப்போம். மூன்றும் அடுத்த ரெண்டாம் சம்பளம் வீக்கு முடிஞ்சது உணவு என்ன, மூன்றுமா இருப்பார். ஓகே, அப்ப அடுத்த நாங்க என்ன செய்வோம், அடுத்த என்ன குணங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடும். அப்ப யார் நிப்பாட்ட போறோம், பி அணி பாட்ட போறோம். ஒண்ணு முடிவுக்கு வந்துட்டோம், குணம் சாமன் இல்லையாண்டா பிள்ளைய நிப்பாட்ட இல்லாது. ஏன்னா நிப்பாட்டா நீக்கிற முறை, அப்ப நீக்கிறதுக்கு இப்ப இதுல மூன்று பி ரெண்டு பி என்றா பி எஸ்ட்ரா அமைஞ்ச போகுது. ஆகும் அடுத்த என்ன செய்வோம், குணத்தை சமப்படுத்துற முறையில பத்தி பார்க்கணும், அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் இல்லையா. ஓகே, இப்ப பி அணி பாட்ட போறோம்ன்றது பார்க்கணும். ஏன்னிப்பாட்டுறோம்னு நாங்க விளக்கிட்டோம்டா, ஏக்கு முன்னுக்கு பாருங்க போல மேல ரெண்டே இருக்கிறா, ரெண்டாம் சம்பளம் ஏ இருக்கிற. இப்ப நிக்காட்டோம்டா, ஒன்று எந்த கழிக்க போறோம்டா, ஏ மிச்சமே இருப்பேன், விளங்குதா? ஆகவே நான் இந்த தென்னை விட்டு குணம் சம்பளம் இருந்த தமிழ்ல இந்த ஒருங்க சம்பளம் சீக்கக்கூடியதா இருக்கு. ஓகே, அப்ப பாப்பம் பிள்ளையா இப்ப ரெண்டு பேரும் குணங்கள் பார்த்துட்டேன், மூன்று பி பி மூன்று பிக்கு முன்னுக்கு மூன்று இருக்கிறார். ஆகவே பாருங்க அடுத்த குறி வாக்கணும் என்ன, மேல் ரெண்டு பேரும் ஒரே குறி, ஒரே குறி என்ன என்ன செய்ய கழிக்கணும் சொன்னார். ஒன்றுல இருந்து ரெண்டு கழிப்போம், ஒன்றுல இருந்து ரெண்டு கழிப்போம். கழிச்சு விட்டோம்னா ரெண்டே மூன்று பியில இருந்து கழிக்க போறோம், ஏ மூன்று பிய கழிக்க போறோம். வழியா பாருங்க பிள்ளையா, இதுல பிராக்கெட் போடணும் கட்டாயம். பிராக்கெட் நீங்க போட இல்லையாண்டா ஏ அந்த சயன்றது ஏக்கு மட்டும் பண்ண முடியுமோ வந்துருக்கீங்க, அது பிறகு தவறான விடைக்கு வந்துடுதா இருக்கும். பாருங்க பிள்ளைய, அடைப்பு நீக்க போறான் ரெண்டு ஏ சக மூன்று பி. ஏன் நான் அடைப்பு போட்டதுன்ற நோக்கம் இப்ப விளங்கும் போது சயவாள ஏ பெருக்கினா பிள்ளைய சய ஏ என்று வருவேன், சயவாள சக மூன்று பியை பெருக்கினா சய மூன்று பி என்று. இப்ப விளங்குதா இந்த பிராக்கெட் போட்டது, அதாவது இந்த அடைப்புன்றது விளத்துக்கு முக்கியத்துவம் என்றது இப்ப உங்களை விளங்கி இருக்கும். நீங்க அதை மறைய இந்த பிராக்கெட்டை போடாமட்டீங்களேன்னு சய ஏ சக மூன்று பி என்று எழுதியிருக்கீங்க. அப்ப ஏழுல இருந்து மூன்று நாலா கழிச்சேர்த்து நான் மூன்று. ஓகே பிள்ளையா, இவரும் இவரும் இல்லாம போயிடுவார். ரெண்டேல இருந்து ஏ கழிச்சு விட்டாரு, ஏ சமன் மூன்றார், ஏ சமன் மூண்டை ரெண்டில் பிரதிடா, ரெண்டில் பிரதிடா. நீங்க ஒன்றில பிரதிட்டாலும் ஓகே, நான் ரெண்டில் பிரதிடா பிரதி. ஓகே, ஏ சக மூன்று பி சமன் நாலு. வேறக பிள்ளையர் ஏக்கு கொண்டு போய் மூன்றை பிரதியில போறோம், மூன்று சக மூன்று பி சமன் நாலு. மூன்று பி எஞ்சா வைப்போம், நாலுல இருந்து மூன்று காலி போடுவார். அப்ப மூன்று பி சமன் என்ன வேறக்க போறார், ஒன்று. இப்போ பின்ன பிரமாணம் என்ன இருக்க போறார், ஒண்ணுங்க. ஓகே, அப்ப இதுல இருந்து நாங்க பிரமாணத்தை காணுவோம் பிள்ளையர், ஏந்த பிரமாணம் என்ன வேறக்க போற, மூன்றாயிரம் பேர். பின்ற பிரமாணம் என்ன இருக்க போறோம், ஒண்ணுங்க. ஓகே, விளங்குதா? சரி, அடுத்தது போவோம் பிள்ளையார். அடுத்தது எக்ஸ் ஆக ரெண்டு பை சமன் பதினொன்று, எக்ஸ் நாலு பை. ஓகே, இதுல பாருங்க முதலாம் சாம்பல் ரெண்டாம் சாம்பல். இப்போ முதலாம் சாம்பல் ரெண்டாம் சாம்பல் போட்டா அப்புறம் பிள்ளையார் யாருக்கு யாரை நீக்க போறோம்ன்றது விளங்குவான், யாரை நீக்க போறோம்ன்றது. எக்ஸ் நிப்பாடலாம் பையன் நிப்பாடலாம். அப்போ பையன் நிப்பாடுறது முதல் ஆர் ரெண்டு பேரும் குணகம் சம்பளம் இருந்த தமிழ் நிப்பாடலாம். இப்ப எக்ஸுக்கு முதலாம் சம்பளம் எக்ஸின் குணத்தை பாருங்க எத்தனை, ஒன்று. பையன் குணம் என்ன, ரெண்டு. ரெண்டாம் சம்பளம் எக்ஸ் குணம் எத்தனை, ஒன்று. பையன் குணம் என்ன, நாலு. இப்ப யார நிப்பாடலாம், இதுல எக்ஸ நிப்பாடலாம் பையன் நிப்பாடலாமோ, எக்ஸ தமிழ்லயே நிப்பாடலாம். ஏன்னா எக்ஸின் குணம் தான் சம்பளம் இருக்கு. அடுத்த நான் என்ன சொன்னோம், குறுகிய அவதானிக்க சொன்னான், எக்ஸுக்கு முன்னுக்கு ஒரு அடையாளமே போட இல்லை. இப்போ ஒரு அடையாளமும் போட இல்லைன்னா அவர் என்ன குணம், குறியா இருப்ப, நேர்குறியாக இருக்கு. ஓகே, ஒரே குறியா இருந்தாருன்னா நாங்க என்ன செய்யலாம், கழிக்கலாம் சொன்னோம். ஆக என்ன செய்ய போறோம், ஒன்றில இருந்து நாங்க ரெண்டை கழிக்க போறோம். இப்ப கழிச்சு விட்டோம்டா என்ன செய்யலாம் பாருங்க, எழுதுவோம் முதலாம் எக்ஸாக ரெண்டு பை
அடிக்கப்போற வேற எக்ஸ் பைய அடைப்பது மிகவும் பிரதானம். பதினொன்னுல இருந்து இப்போ பதினொன்னுல இருந்து அஞ்சு கழிச்சு விட்டவொன்னு ஆறாம் காலம் போடுவோம் பிள்ளைய நீ அடைப்ப நீக்கணும். எக்ஸ் ஆக ரெண்டு வை சயவால எக்ஸை பெருக்கணும் சயக்ஸ் சயவால சய நாலு வை சக நாலு வை. ஓகே அப்போ பாருங்க இவரும் இவரும் இல்லா போயிடுவார் இல்லா போவாங்க நீக்கப்படுவார். அப்போ ரெண்டு வயல இருந்து நாலு வய ரெண்டு வையையும் நாலு வையும் கூட்டினா எத்தனை வை ஆறு வை சமன் ஆறு. அப்போ வையின் பிரமாணம் என்ன வரைக்கும் போகிறார் ஆறை வந்து ஆறால் பிரிப்போம். அப்போ வய சமன் என்னவே இருப்பார் ஒன்று விளங்குதா. அவரை கொண்டு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் வய சமன் ஒன்றை ஒன்றில் பிரதிட ஒன்றில் பிரதிட ஒன்றில் பிரதிதான் முதலாம் ஜாம்பாட்டில் பிரதிதட்டான் எக்ஸக ரெண்டு வயசாமன் பதினொன்று அவர் தான் என்ன வேர்க்க போகிற முதலாம் ஜாம்பாள் அதில் கொண்டு வந்து வையின் பிரமாணம் ஒன்றை கொண்டு பிரதிட போகிறான். எக்ஸக ரெண்டு தடவை ரெண்டு வையன்னு போட்டுட்டு நீங்கள் ரெண்டு இருபத்தொன்னு போட்டு விழக்கூடாது. இப்போ ரெண்டு வையன் என்ன அர்த்தம் ரெண்டு தடவை இப்போ ரெண்டு தடவைன்னு போட்டுட்டு வையக்கு ஆனி நான் ஒன்றை கொண்டு பிரதிட இப்படி போடுறதால உங்களுக்கு என்ன தெரியும் டெண்டை தான் டெண்டு உண்டை பெருக்கிறான்றது வழங்க. நீங்கள் எப்படி போட்டீங்களா மேலே நான் எழுதின மாதிரி போட்டீங்களா அப்புறம் அடுத்த இருபத்தொண்டு இருபத்தொண்டு எமேக்ஸையும் கூட்டுற மாதிரி விளங்கி இருக்கேன். இப்போ தடவை போட்டு எழுதுறது எவ்வளோ நல்லதுன்றதை சொல்லித்தார். இப்போ ரெண்டாவது உண்டை பெருக்கினேன் ரெண்டு இப்போ இங்கே கூட்டுப்பட்டு வராங்கால வேணா கழி காலிப்படுவேன் பதினொன்று ரெண்டு இப்போ எக்ஸின் பிரமாணம் ஒன்பது ரெண்டு வந்து ரெண்டு கூட தரேன் ஒன்பது. அப்போ எக்ஸின் பிரமாணம் உங்களுக்கு இன்னொரு நல்ல நன்மை என்னண்டா அவரை கொண்டு வந்து நாங்க முதலாம் சாம்பாடை பயன்படுத்தினான் இதை கொண்டு வந்து சென்னாம் சாம்பாடில் பிரதிட்டு பார்க்கலாம் பிள்ளையால் எங்களை தெரியும் எக்ஸின் பையின் புறமானால் தீர்க்குதா இது சமப்படுத்த இதை தீர்வாகுதான்றது இதை வச்சு கொள்ளலாம். இப்போ நாங்கள் இந்த கணக்கு செய்து முடிஞ்சா போகிற இந்த கேள்விக்கான விட எக்ஸின் பையின் புறமானம் சரின்றதை நாங்கள் ப்ரூவ் பண்ணலாம் பாருங்க. இப்போ நான் செய்வேன் பாருங்க எக்ஸின் புறமானம் என்ன ஒன்று பையன் சாரி எக்ஸின் புறமானம் ஒன்பது பையன் புறமானம் ஒன்றுன்றது கண்டுட்டான். முதலாம் சாம்பாடை கண்டு பிரதிட்டு தானே எக்ஸை கண்டு நாங்கள் ஆகவே நாங்கள் இதை கொண்ட ரெண்டு எக்ஸ்னே பையன் பொறுமானத்தை கொண்டது ரெண்டாம் சாம்பாடை கொண்டது நாங்கள் அதில் பிரதிட்டு பார்க்க போகிறோம். இதை நாங்கள் சொல்லுவோம் வாய்ப்பு பார்த்தல சொல்லுவோம் எக்ஸ்னேயும் பையன பொறுமானம் சரியா இருந்தாருந்தா ஓகே பாருங்க பிள்ளைய நான் செய்து காட்டுறேன். அடுத்த ஒரு சாம்பாடை பிள்ளையே ஒரு சாம்பாடை பயன்படுத்தான் ஒரு தெரியா கணக்கு இதை கண்டுனாங்க. ஆகவே அவருக்கு மற்ற சாம்பாடை கொண்டு பிள்ளைகளை எக்ஸையும் பையன் பிரதிட்டு பார்ப்போம். அப்போ அவரை பொருந்துமா இருந்தா எக்ஸின் பையன பொறுமானங்கள் சரியா இருப்பார். ஓகே கவனிங்கோ முதலாம் சாம்பாடை கொண்டு வந்து காரணங்கள் ஆகவே நான் என்ன செய்ய போறேன் ரெண்டாம் சாம்பாடை கொண்டு வந்து பிரிதே போறேன். இப்போ எக்ஸமன் ஒன்பது எக்ஸமன் ஒன்பது வைசமன் ஒன்றை இதை சொல்லுவேன் பாவி பார்க்கலாம் ரெண்டில் பிரதிட ரெண்டில் பிரதிட இது நாங்கள் செய்து எழுதி குறுக்கோணம் பண்ணது இல்லை பிள்ளைங்க நாங்கள் செய்த தெரியும் ஒன்று பார்க்க போறோம். எக்ஸைய நாலு பை சமன் அஞ்சு இதில் கொண்டு பிரதிட போகிறோம். இங்கே அது வெளப்பக்கம் அஞ்சு இருக்கிற போல இடப்பக்கம் அஞ்சு வந்தாரன்னா நாங்கள் செய்தால் சரியா இருக்கும் பாருங்க. எக்ஸுக்கு ஒன்பது சய நாலு தர ஒன்று சமன் அஞ்சு. ஓகே ஒன்பது சய நாலால் வந்த பிறகு நாலு சமன் அஞ்சு ஒன்பது நாலு போனால் அஞ்சு சமன் பாருங்கோ இடப்பக்கம் வெளப்பக்கம் சமனாக இருக்கும் இல்லையோ. ஆகவே நாங்கள் கண்ட எக்ஸின்றையும் பையின் புறமானம் சரி. ஓகே தானே இப்போ நாங்கள் சார் இப்போ நீங்கள் கேட்கலாம் எக்ஸின் புறமானத்தை இப்போ வைய கண்டினாங்க தானே சார் அதை கொண்டு முதலாம் சாம்பாடு பிரதிட்டு பார்க்கலாம். இப்போ முதலாம் சாம்பாடை பயன்படுத்தான பிள்ளையை நாங்கள் எக்ஸை கண்டனாங்கள் ஆகவே அதை போட்டு பார்த்தாலும் சரி நான் பிள்ளையாக செய்தால் கூட சரியாக காட்டும். ஆக உங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்ல வரேன்டா நீங்கள் எக்ஸ்ரே மையம் கண்டுட்டு போடுறதோட கணக்கு முடியுது பிள்ளையா அங்கால நாங்கள் எங்களை செய்த சரியோ பிள்ளையோண்டு பார்க்குறதுக்கு நாங்கள் எந்த சாம்பாட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் எக்ஸ்ரே வைய கொண்டோம் அதை தவிர மற்ற சாம்பாடை வந்துட்டு தெரியும். ஓகே விளங்குதா. ஓகே பிள்ளையல் சில இது வினாக்களாக தரப்பட்டிருக்குது பயிற்சி தந்திருக்கு நம்ம பிள்ளையல். ஆகவே இந்த பயிற்சியை செய்துட்டு வாங்கோ நாங்கள் அடுத்த கிளாஸில் நாங்கள் என்ன செய்வோம் இந்த தொடர்ச்சியை பார்ப்போம் இந்த பயிற்சி இருக்கோம் விளங்கப்படுத்துறோம். ஓகே ஒருங்க சமயம் படத்தோட வான வினாக்கள் தந்திருக்கலாம்
இதுல திருப்பின்னு சொல்ற என்னடா முதலா தெரியாக்கணியங்களை என்ன காணணும், தெரியாக்கணியங்களை என்ன காணணும், அதுக்கு முன்னுக்கு அவைக்கு குறுகிய அவதானிப்பானோம். உதாரண பயிற்சி தான் முதலாவது என்ன தெரியாக்கணையும் மேயும் பேயும் அது அவதானிப்போம். அடுத்து என்ன செய்ய போறீங்க, அதுல இருக்கிற குறியல் யாரு ஏக்கு முன்னுக்கு என்ன குறி குறி வாரா, பிக்கு முன்னுக்கு மேல முதலாம் சாம்பாடு ஒன்று பிளஸ் வாரா, ரெண்டாம் சாம்பாடு மைனஸ் வார, வேற வேற குறி. அப்ப ஒரே குறியண்டா கழிப்பம், வேற வேற குறியண்டா கூட்டுவோம் மட்டும் எல்லாம் பாத்துனாங்க. அவ இந்த வீடியோ அதை திருப்பி பார்த்துட்டு பிள்ளையா நீங்க இதுல இருக்கிற பயிற்சியெல்லாம் செய்துவாங்க. நாங்கள் வார கிளாஸ் பார்க்க போறோம். ஓகே அடுத்த கிளாஸ்.